ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். பெரம்பூரில் இருக்கக்கூடிய நட்சன்போ ஷாப் தான் வந்திருக்கோம். ஹாய் ரியாஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ரியாஸ் ப்ரோ கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யமகா R15, V2, V3, RC, MT15, NS நிறைய பைக் வந்து ஃபுல் பாடி கிட் போட்டு பெயிண்டிங் பண்ணதை நம்ம வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யமகா R1-ஐ ஃபுல் பைக் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க, அந்த பெயிண்டோட குவாலிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி R1-க்கு DRL-ம் போட்டிருக்கீங்க ப்ரோ. கண்டிப்பாக R1-க்காக தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம R15 பைக்கை பற்றி பார்த்துருவோம் ப்ரோ. ஏன்னா நம்ம கிட்ட R15, V2, V3 பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது V3 தானே? ஆமாம். இந்த வண்டி என்னாலே தெரியாத நிலமையில இருக்கு. உங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு 90,000 அளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம் ப்ரோ, இது V3 தான். இது இதுக்கு வந்து இப்போ நமக்கு டோட்டலாக கம்ப்ளீட் R6 பாடி கிட் போட்டு ஓகே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். வண்டி ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. ஃபுல்லாக பேட்டரியிலேருந்து மீட்டரு டேங்க் உள்ள ரஸ்ட்டு, ஃபுல்லாக டோட்டலாக ஃபுட் பேக்ஸ் எல்லாமே உடஞ்சி போய் ரொம்ப ஒரு நாஸ்தியான கண்டிஷனில் இருக்குது. ஓகே. ஒரு 10 days ரெடி ஆகிடும் ப்ரோ. கோப் டோட்டலாக அது கொட்டேஷன் வந்து ஒரு 90,000 கிட்ட ஆயிருக்கு. நான் ஸ்பேர் ஷோரூமில் ஸ்பேர் ஒரு 22,000 கிட்ட போகுது. அதுக்கு நிறையா வாங்கணும். USD ஃபோர்க்கு, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸு, எல்லாம் பயங்கரமான அக்சசரிஸ்லாம் லோட் பண்ண போகிறோம் இப்போ இதில். ஓகே, இது ஃபுல்லாக ரெடியானதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ பார்ப்போம் ப்ரோ. ஏற்கனவே நம்ம R6 போட் நிறைய வண்டி ரெடி பண்ணியிருக்கோம், ஃபுல் வீடியோ இருக்குது. நான் R15, V2, V3 வச்சுருக்கீங்க, R6 கிட் போடணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ரோ. நம்ம R1-க்கு போயிடலாம் ப்ரோ. இதுக்கு DRL வந்து இந்தியாவில் அதிகமாக யாருமே பண்ண நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறேன் இந்தியாவில். நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்கோம். RGB DRL போட்டிருக்கு ப்ரோ. இந்த நம்ம ரெகுலராக பண்ணுறோம் தான், இந்த அக்ரலிக் கிளாஸில் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும்ல, அந்த இதுலேயே நான் டிசைன் பண்ணி உள்ள ஹெட்லைட்லாம் ஓப்பன் பண்ணி உள்ள செட் பண்ணியிருக்கேன். ஹெட்லைட் எல்லாம் கட் ஆஃப் பண்ணியாச்சு. ஹெட்லைட் எல்லாம் வேணும்னா இப்போ நம்ம சுவிட்ச் போடணும். சுவிட்ச் போட்டால் உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கெல்லாம் சுவிட்ச் வச்சாச்சு. இது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இது வந்து RGB ப்ரோ. இது ஆப் கண்ட்ரோல் இதில் பண்ணியிருக்கோம். ரெட்டுனா ரெட்டில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது RGB DRL தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கஸ்டமர் வந்து ரெட்டு தான் கேட்டார். நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், இப்போ ரெட்டு வேணும், இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா இதாகாது. ஸோ RGB பண்ணிட்டோம். ஓகே, நம்ம எந்த கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு இதுதான். ஆனால் மறுபடியும் கழட்டணும், மறுபடியும் ஒர்க்கு. ஸோ பெட்டர் RGB பண்ணோன்னா அவருக்கு என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த வண்டிக்கு மாட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. சுவிட்சு KTC சுவிட்ச் மட்டும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இன்ஜின் ஆன் ஆஃபும் செல்ஃபும் ஒரு KTC சுவிட்ச் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மற்றபடி கம்ப்ளீட் பாடி கிட்டு, சாரி, பாடி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கு ப்ரோ. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட், ஃபஸ்ட் குவாலிட்டி கிளியர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. கலர் நேம் வந்து இது நார்டோ கிரே. இந்த கார்பன்லாம் வந்து ஆல்ரெடி வண்டியிலேயே வந்தது தான். ஜஸ்ட் நம்ம பாலிஷ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பிரைட் ஆகியாச்சு. ரொம்ப டல்லாக வந்தது, கிளியர் பண்ணியாச்சு எல்லாம். அலாய்ஸ் வந்து உங்களுக்கு கேண்டி ரெட்டில் பண்ணியிருக்கோம். இந்த கலருக்கு கேண்டி ரெட் சூட் ஆகும்ட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி கேண்டி ரெட்டில் பண்ணியிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓவராலாக பெயிண்டிங் வந்து எவ்வளோ ப்ரோ? ஏன்னா இப்போ நம்ம R15-க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக பாடி கிட் போட்டு பெயிண்டிங் வந்து ஒரு ரேட் அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி சூப்பர் பைக் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் வந்து எந்த அளவு மாறுது? ஃபுல் பைக் பெயிண்டிங் எவ்வளோ ஆச்சு? நம்ம ஃபஸ்ட்டு சூப்பர் பைக் பெயிண்ட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கடையில் ஃபஸ்ட்டு சூப்பர் பைக் இதுதான் இப்போ பெயிண்டிங்க்கு. ஓகே. ஸோ இதுக்கு பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பெயிண்ட் வாங்கினதால உங்களுக்கு மெட்டீரியல் மட்டுமே ஒரு 6,000 கிட்ட வந்துச்சு, 5,000 சம்திங் கிட்ட வந்திருக்கு. டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ், தெரிஞ்சவரோட வண்டி தான், நம்ம அவ்வளோ பட்ஜெட் அவர்கிட்ட வாங்க மாட்டோம். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வெளியே சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அலாய்ஸு இதெல்லாம் சேர்த்து இந்த DRL ஒர்க்கு இதோட சேர்த்து நான் ஒரு கஸ்டமருக்காக போட்டிருந்தேன்னா ஒரு 20,000 போட்டுருவோம் ப்ரோ. அவ்வளோதான். ஓகே. இதெல்லாம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ஒரு 5,000 இருக்கும். நம்மளுக்கு இந்த வண்டிக்கு ப்ராஃபிட் இருக்கும். எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துக்கோ? இது 2 days பண்ணிட்டோம் ப்ரோ. இது பெயிண்டிங் எல்லாம் கேக்குறோம். உண்டா நேத்து வந்தது. உண்டா 2 டேஸ்ல பெயிண்டிங் எல்லாமே முடிச்சு ஃபிட்டிங் எல்லாமே டே பிஃபோர் நைட் விட்டாரு. ஓ, நைட் மட்டும் அலாய்ஸ் மட்டும் கழட்டிட்டு நைட் 11:00 பெயிண்டிங் பண்ணியாச்சு. நேத்து தான் காலையில தான் ஃபுல்லா ஃபிட்டிங் போட்டோம். ஓகே. இது டோட்டலா கலர் சேஞ்ச் பண்ணதா இல்ல
முன்னாடி எல்லோல இருந்தது ப்ரோ வண்டி இது. ஓகே. சோ நார்டோ கிரேல பண்ணிருக்கோம். ஓகே, டோட்டலா கலரே மாத்திருக்கீங்க. ஒரு 2 டேஸ்ல பண்ணிட்டீங்கல வர்க். ஆமா, 2 டேஸ்ல பண்ணிட்டோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கனா அலாய்ஸ் தான் பெயிண்ட் பண்ணனும்னு கேட்பாங்க. சோ அந்த மாதிரி அலாய்ஸ் செப்பரேட்டா பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கு சார்ஜஸ் எவ்வளவு வரும்? பண்ணலாம் ப்ரோ. இப்போ டிஃபரண்ட் கலர்ஸ்ல நீங்க போனீங்கனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நமக்கு டிஃபரண்ட் கலர் தான். கேண்டிடேட் கூட ஒரு டிஃபரண்ட் கலர் தான். இதெல்லாம் நீங்க பண்ற மாதிரி இருந்தீங்கனா 2500 நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ரெண்டு அலாய்க்கும் சேர்த்து. ஆமா, நார்மல் அதாவது நீங்க இந்த V3 V2 பல்சர் இந்த மாதிரி வண்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2500 வித் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே நம்மளே கழட்டி நம்மளே பெயிண்ட் பண்ணி நம்மளே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் பைக்குனால வந்து நம்ம மெக்கானிக் கூப்பிட்டு தான் ஓப்பன் பண்ணது. ஸோ வெறும் பாடிலாம் நாங்களே கழட்டிட்டோம், அலாய் வீல் மட்டும் 1000 ரூபீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி மாட்டுறதுக்கு. ப்ரோ, இதில் எக்ஸாஸ்ட்டும் மாற்றிருக்காருல்ல? ஆமாம் ப்ரோ, டோஸ்ட் எக்ஸாஸ்ட்டு ஒரிஜினல் டோஸ்ட் இருக்குது வண்டியில். ஓகே ப்ரோ, அப்படியே நம்ம அந்த பென் பைப்லாம் வந்திருக்கு சொன்னீங்களா, அதை அப்படியே காமிச்சிருங்களா ப்ரோ. இம்போர்ட்டட் பென் பைப்லாம் வந்திருக்கு. அந்த ஏரோக்ஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ யாருக்காச்சும் ஏரோக்ஸ் ஆக்சரிஸ் ஏரோக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா செப்பரேட்டாக நம்ம பண்ணியிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். அப்படியா, இம்போர்ட்டட் பென் பைப் வந்திருக்கு ப்ரோ. இது வந்து V3 V4 MT15 வித் ஓட்டோ சென்சாரோட. ஓகே, சிங்கிள் ஓட்டோ சென்சார் தான். இப்போ வர MT15 V4க்குலாம் வந்து உங்களுக்கு ரெண்டு ஓட்டோ கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்மக்கிட்ட ஒரு சிங்கிள் ஓட்டோ தான் வந்து இருக்கு. இது வந்து இம்போர்ட்டட் பெண்டு பைப். இது இதோட ஹோலோட சைஸ் பாருங்கள், எக்ஸாஸ்டோட சைஸ் பாருங்கள். இந்த எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப ஓல்டு தான். இது ஏன் நம்ம கம்பேரிசன் வச்சுருக்கோம்னா, இதோட எண்டு மட்டும்தான் இந்த திக்னஸில் வரும். ஏன்னா எக்ஸாஸ்ட் போடுறதுக்காக இது வந்து இந்த இந்த இது ஃபுல்லாகவே திக்னஸ் ஜாஸ்தி. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், பதில் உங்களுக்கு என்ன ப்ரோ, பெர்ஃபார்மன்ஸா இல்லை சவுண்ட்? பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ப்ரோ. இது வந்து வந்து நம்ம நான் வந்து இந்தோனேஷியா போயிருந்தேன். எல்லார் வண்டியிலையுமே நான் இந்த மாதிரி பென் பைப் தான் பார்த்தேன். இந்த பென் பைப்பை நான் எந்த வண்டியிலையுமே பார்க்கல. எல்லாருமே இந்த மாதிரி பென் பைப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதோட என் கேன் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் சிஸ்டம். இது வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து நீங்கள் இந்த கார்னரில் கூட மாட்டலாம் இப்படி கூட. ஓகே, ஸோ இதோட லென்த் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் அப்படி இல்லை. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அவ்வளோதான், அப்படியே லாக் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே உள்ளே புஷ் ஆகாது. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா கூட ஷார்ட்டாக கூட இப்படி இவ்வளோ தூரம் இவ்வளோ லாங் பண்ணிக்கலாம். லாங்காக வேணும்னா கூட அழகாக நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா இது வந்து ஒரு லாங்கான பென் பைப்பு. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு பேக்கில் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா டாப்பில் போகும். அது இதோட லுக்கு பயங்கரமாக இருக்கும். அது இது வந்து MT15 R15 V3 V4 BS6 ஒண்டி. BS4க்கு போட்டுக்கலாம், BS6க்கு போட்டுக்கலாம். இப்போ வர வண்டிக்கெலாம் வந்து ஓட்டோ சென்சார் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்று கூட வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வேணாம், அதாவது சிங்கிள் ஓட்டு இருந்தாலே போதும். ஓகே, வேறு நம்ம கடையில் ஏதாச்சும் வந்திருக்கா ப்ரோ? கபடி வேறு எது? ஃபாஸ்ட் மூவிங்னா என்ன என்னென்ன ப்ரோ இருக்குது நம்மளில்? ஃபாஸ்ட் மூவிங் நம்மக்கிட்ட ஃபைபர் பாடி கிட்ஸ் தான் ப்ரோ. நம்மளுக்கு ஃபாக்ஸ் மூடி மூவிங்க ஃபைபர் பாடி கிட்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோலாம் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், இது எல்லாமே இருக்குது ப்ரோ நம்மக்கிட்ட. ஓகே, இந்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது ப்ரோ. ஓகேங்களா, இந்தோனேஷியாலேருந்து நான் என்னோடய வண்டிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். கார்பனோட சென்டர் பீஸ், V3 சென்டர் டேங்கோட சென்டர் பீஸு. ஓகே, யாருன்னா வேணும்னா 9000 ரூபீஸ் கொடுத்துடலாம். ஒரிஜினல் கார்பன் அப்படியே 9000 ரூபீஸ் கொடுத்துடலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த ஃபைபர் பாடி கிட்ஸ் எல்லாமே எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஆர்டர் பேசிஸில் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ப்ரோ. இந்த வைசஸ்லாம் வந்து எல்லாமே ஸ்மோக்கில் இருக்கு, கிடைக்கும் நம்மக்கிட்ட. எல்லாம் ஒயிட்டு பிளாக்கில் தான் பார்த்துருப்பீங்க நம்மக்கிட்ட. இதெல்லாம் ஸ்மோக்கு, V3 பிக் பபுள் ஸ்மோக்கு, இது ஏரோக்ஸோட ஸ்மோக்கு, இது V2 ஸ்மோக்கு, இதுவும் ஏரோக்ஸ் மாடலு, எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ, ஒரு R15 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபுல் வீடியோ பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட் வந்து நம்ம அவ்வளோன்னு சொல்லும் போது அதுக்கு என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணியிருக்கு, USD சொல்லியிருந்தீங்க, அண்ட் ஃபுல் பாடி கிட்டு பெயிண்டிங்கான. ஏன்னா பைக் நம்ம இப்போ இருக்கிற நிலமையும் காமிச்சாச்சு. ஸோ அது பைக் வந்து ஓடுமான்ற அளவு அந்த அளவு எல்லாமே பிரித்து வச்சிருக்கீங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம் ப்ரோ. வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அந்த மாதிரி V3க்குலாம் அந்த R6 கிட்னா எவ்வளோ நாள் ப்ரோ எடுக்கும் பெயிண்டிங்கோட? இப்போ வெறும் பாடி கிட்டு பெயிண்டிங்கு எனக்கு ஒரு 10 டேஸ் தேவைப்படும் ப்ரோ. ஏன்னா நான் அர்ஜென்ட்டாக பண்ணோன்னா நம்மளால் வந்து மைண்டு ஃப்ரீயாக இல்லாமல் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியல. எனக்கு ஃப்ரீயாக இருந்தோன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒர்க் பண்ணி
நம்ம அந்த ஃபினிஷிங் சூப்பராக கொண்டு வருவோம் உங்களுக்கு. ஓகே, ஒரிஜினாலிட்டியாக கொண்டு வந்து இந்த பாலிஷ் பண்ணுறதுல பண்ணிவிட்டு அந்த அலாலையாக பெயிண்டில் தெரியும், அதெல்லாம் இல்லாமல் நான் நீட்டாகி கொடுத்துருவேன். எங்கெல்லாம் மிஷின் ஓட்ட முடியுமோ அங்கெல்லாம் ஓட்டிடுவோம், எங்கே மிஷின் ஓட்ட முடியாதோ அங்கே வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நல்லா இருக்கும் பெயிண்ட், அங்கே கூட ஒன்றும் ஃபால்ட்டெல்லாம் இருக்காது. மிஷின் ஓட்டினா இன்னும் குவாலிட்டி சூப்பராக எடுத்து கொடுக்கும் பெயிண்டில். ப்ரோ நம்மக்கிட்ட இப்போ வைசர் இந்த ஃபைபர் கிட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்டாலுமே நம்ம இது பண்ணலாம் ப்ரோ? நம்ம கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஹோல்சேல் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வெறும் நம்ம ஹோல்சேல் கொடுக்குற ப்ராடக்ட் ஒண்டி வைசரும் ஃபைபர் பாடி கிட்ஸ் ஒண்டி தான் நம்ம ஹோல்சேல் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ, நம்ம ஷாப் எங்கே இருக்குது, ஃபோன் நம்பர்? அந்த ஷாப் வந்து சென்னை பெரம்பூர் S2 தியேட்டர் ஆப்போசிட்டில். ஓகே, உங்கள் ஃபோன் நம்பர் ப்ரோ? என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9677137085. ஓகே, என்னோடய நேம் ரியாஸ். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவில் யமகா R1 சூப்பர் பைக்கோட பெயிண்டிங்கு அண்டு ஒரு R15 ரெடி ஆகிட்டு இருக்கு, ஏரோக்ஸ் பைக் இருக்குது, அண்டு ஆக்சசரிஸும் ரியாஸ் ப்ரோ கிட்ட இருக்குது. ஏஆர்கே டைரிஸ் நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் ஃபுல் வீடியோவே பண்ணியிருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோட லிங்க் கொடுக்குறேன், மேப் லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ஏஆர்கே.